கார்கில் ஹீரோ முதல் பாகத்தை பார்த்துருப்பீங்க, இரண்டாவது பாகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இரண்டாவது பாகத்தை இப்படி இருந்து ஆரம்பிக்கலாம். அடல் பிகாரி வாஜ்பாய் அந்த பக்கமாக இருக்காரு, நவாஸ் ஷெரீஃப் இந்த பக்கமாக இருக்காங்க. இரண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போட போகிறாங்க. 1998 இரண்டு நாடுகளும் மாற்றி அணு ஆயுத சோதனை எல்லாமே செஞ்சதுனால எல்லா நாடுகளும் உலக நாடுகள் பயத்தில் இருக்காங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்துருச்சுன்னா இரண்டு நாடுகள்கிட்டையும் அணு ஆயுதம் இருக்கே என்ன நடக்கும் அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்புடன் இரண்டு நாடுகள் சமாதான பேச்சுவார்த்தைக்கான அக்ரிமெண்ட்டில் தான் சைன் போட போகிறாங்க 1999 பிப்ரவரி 12 ஸோ இந்த டிக்ளரேஷனில் அடல் பிகாரி வாஜ்பாய் நவாஸ் ஷெரீப் சைன் போடுறாங்க 1 மே. ஒரு 5-6 கூட ஆகலை, அதுக்கு முன்னாடி கார்கில் யுத்தம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. கார்கில் யுத்தத்தை தொடங்கினது பாகிஸ்தானாக இருந்தாலும் முடித்தது இந்தியாவினுடைய வீரர்கள். முடித்தது மட்டும் இல்லை, விரட்டி அடித்தாங்க இந்திய வீரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதில் மிராஜ் 2000 அப்படிங்கிற இந்த விமானம், அந்த விமானத்தினுடைய ஸ்பெசிஃபிகேஷன், அது எப்படி இந்த யுத்தத்துக்குள்ளே வந்தது அப்படிங்கிறத வர பாகம் 1 பார்த்துருந்தோம். இது பாகம் 2. லாகூர் டிக்ளரேஷன் முடிந்த கொஞ்சம் நாட்கள்லேயே யுத்தம் ஆரம்பிச்சிருச்சே. யுத்தம் எப்படி செஞ்சது, மிராஜ் 2000 அதனுடைய ஆப்ரேஷனை எப்படி செஞ்சாங்க, டைகர் ஹில்ஸை எப்படி அட்டாக் பண்ணாங்க, இது எல்லாமே விறுவிறுப்பாக இந்த பாகத்தில் இருக்க போகுது. அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அனில் யஷ்வந்த் டிப்னிஸ் அவர்கள், இவர் தான் ஏர் சீஃப் மார்ஷல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏர் சீஃப் மார்ஷல் டிப்னிஸ் அவர்கள் ரகசியமாக ஒரு மீட்டிங்க்கு போக போகிறார். அவருடைய ஃபேஸ் வேர்த்து விறுவிறுத்து இருக்கு. 1999 மே 14 அதிகமாக யாருக்குமே தெரியல இப்படி ஒரு மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதிலும் விமானப்படையை சார்ந்த டாப் ஒஃபிஷியல்ஸ் எல்லாருமே இருக்காங்க. டிப்னிஸ் அவர்கள் வராங்க, வந்தோடனே சொல்கிறாங்க, கார்கில் இப்படி நம்முடைய ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ள பாகிஸ்தானியர்கள் ஊடுருவின மாதிரி இருக்குது, அதுவும் ரொம்ப பெரிய அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது, நாம் அதை கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். விமானப்படை வீரர்களுக்கும் டாப் ஒஃபிஷியலுக்கும் ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இவ்வளோ உயரத்தில் நம்முடைய விமானப்படையை எப்படி செலுத்துவது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த உலகத்தில் இதுவரையிலும் கார்கில் மாதிரியான உயரமான பனிப்பொழியக்கூடிய பகுதியில் யுத்தம் அப்படிங்கிறது நடந்ததே கிடையாது. அதுலேயும் விமானத்தை அங்கே கொண்டு செல்வது அப்படிங்கிறது எப்படி, அங்கே வீரர்கள் இருந்தால் அவங்களுக்கு உதவுறது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்த கேள்விக்கெல்லாம் முன்னாடி அடுத்ததா வரக்கூடிய கேள்வி, எத்தனை பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் இருக்காங்க, எந்தெந்த இடத்துல பதுங்கி இருக்காங்க, எத்தனை போஸ்டை அவங்க கையகப்படுத்தி இருக்காங்க, இதுக்காக நம்முடைய உளவு விமானத்தையும் கண்காணிப்பு விமானத்தையும் அனுப்புங்க அப்படின்னு சொல்ற உத்தரவு பறக்குது. சில பல புகைப்படங்களை எடுக்க வேண்டும். இந்த புகைப்படத்தை எடுக்கக்கூடிய வேலையை 21 மே நம்முடைய கேன்பரா ஏர்கிராஃப்ட் செய்யுது. இந்த கேன்பரா ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற இந்த விமானத்தை தான் சீனாவினுடைய ஒரு மிசைலை வச்சு அட்டாக் பண்ணாங்க. ஆனாலும் இந்த கேன்பரா ஏர்கிராஃப்ட் அதனுடைய புகைப்படத்தை நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கிறது. அந்த புகைப்படத்தை ராணுவ வீரர்கள் பார்க்குறாங்க. ஒரு ரிக்டர் அளவுகொள்ள 12 அப்படின்னு சொல்லி இருந்தால் பூமி எப்படி குலுங்குமோ அதே மாதிரியான அதிர்ச்சி தான் நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய போஸ்ட், மிக முக்கியமான உயரங்கள், ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி 132 இடங்களுக்கு மேலே பாகிஸ்தான் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நிறைய அதிநவீன ஆயுதங்கள் இருக்குது, பதுங்கு குழிகள் இருக்குது, இது எல்லாத்தையும் தயார் நிலையில் வச்சுருக்காங்க பாகிஸ்தான். இந்த இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைக்குது 24 மே 1999. இந்தியாவினுடைய விமானப்படை வீரர்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க, எக்காரணம் கொண்டும் எல்ஓசியை தாண்டி போயிடக்கூடாது, இப்போதைக்கு அவங்கள அடிக்காதீங்க, நாம் அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த போரை தொடங்கினது நாமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை பாகிஸ்தான் பரப்பும். இப்போவே அமெரிக்கா உட்பட பல நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்காங்க, கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் சேஃப்டு சாகர் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட் இந்த ஆப்ரேஷன் சேஃப்டு சாகருக்காக செலக்ட் செய்யப்படுகிறது. 3 இடங்களிலிருந்து விமானங்கள் வர வேண்டும். ஒன்று ஸ்ரீநகர், இன்னொன்று அவந்திப்பூர், இன்னொன்று உதம்பூர். இங்கேருந்து MiG-21, MiG-23, MiG-27 ஜாகுவார் போன்ற விமானங்கள் எல்லாமே வரவழைக்கப்படுகிறது. இந்த விமானங்கள் எல்லாமே இப்போது கார்கிலுக்கு மேலே பறக்கணும். அப்படி பறப்பது அப்படின்னா இந்த கார்கில் அப்படிங்கிற இடத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
1971 பிறகு எதிரி நாட்டுக்கு எதிராக நம்முடைய விமானம் பறக்கப் போகிறது. ஸோ 20-22 வருடங்கள் அமைதியாக இருந்த இந்தியாவினுடைய விமானப்படைக்கு முதல் வேலை அப்படிங்கிறதும் முக்கியமான வேலையாக இந்த கார்கில் யுத்தம் மாறியது. ஆப்ரேஷன் சேஃப்டு சாகர் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கார்கில். அந்த இடத்துல காற்றினுடைய டென்சிட்டி அப்படிங்கிறதும் குறைவாக இருக்குமே அப்படின்னு பார்த்தா, ஆமாம், கடல் மட்டத்தை காட்டிலும் இந்த 5500 மீட்டர் உயரத்தில் 30% டென்சிட்டி குறைவு அப்படிங்கிறது தான். டென்சிட்டி குறைவுனா எடை குறைவு அப்படிங்கிறது அர்த்தம். எடை குறைவுனா நம்முடைய விமானம் திரும்புவதும் நம்முடைய விமானத்தை நார்மலாக நேவிகேட் செய்வது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போது இவ்வளவு அபாயகரமான ஒரு ஆப்ரேஷன் தான் இந்த ஆப்ரேஷன் சேஃப்டு சாகர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம போட்ட திட்டம் எல்லாமே சரியாக நடந்துருச்சுன்னா நாம வெற்றி பெறுகிறோம் அப்படிங்கறது அர்த்தம். ஆனா நம்ம போட்ட திட்டத்துல ஏதாவது ஒரு சொதப்பல் வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நாம போட்ட திட்டத்துல சின்னதா சொதப்பல்கள் வருது. MiG-17, MiG-27, Mi-17 அப்படிங்கிற இரண்டு விமானங்கள், ஒரு ஹெலிகாப்டருக்கு திடீர்னு ஆபத்து. ஒன்று என்ஜின் கோளாறுல, இன்னும் இரண்டு பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களால் வீழ்த்தப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான விமானங்களை வச்சுட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. வேற மாதிரியான விமானங்களை உள்ளே இறக்குங்க. சொல்லப்போனா நம்முடைய இந்திய விமானப்படை அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்க. The army approached the Air Force for assistance. We had the intelligence telling us that there was a bunch of tents which had been pitched right on top of a Tiger Hill. இப்போதான் நம்முடைய விமானப்படையில கார்கில் யுத்தத்துல மிராஜ் 2000 அப்படிங்கிறது முதல் வாரம் ஜூன் மாதம் 1999 முதல் வாரங்கள்ல பறக்க வைக்கப்படுகிறது. லேசர் கைடட் பாம்ப்ஸ் தானே இந்த விமானம் வீசும் அப்படின்னு பார்த்தா, இனிஷியலாக நம்முடைய ராணுவ வீரர்கள் லேசர் கைடட் பாம்ப்ஸ் அப்படிங்கிறத வீசவே இல்லை. டம்ப் பாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அன்கைடட் பாம்ப்ஸ். எந்த இடத்துல வீசணும் அப்படிங்கிறத சும்மா தோராயமாக வீசி விட்டுட்டு போகிறது தான். இந்தியாவினுடைய இடத்தை கையகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இவங்க என்ன செய்கிறாங்க, நம்முடைய விமானப்படையை வச்சு டம்ப் பாம்ப்ஸ் அப்படிங்கிறத போடுறாங்க. டம்ப் பாம்ப்ஸ் போட்டால் மட்டும் போதாது, முக்கியமான 3 இடங்களை கையகப்படுத்த வேண்டும். அதில் முதல் இடம் டைகர் ஹில் அப்படிங்கிறது நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக மாறுது. மிராஜ் 2000 June 22, 1999 7th ஸ்குவாட்ரனுடைய எல்லா வீரர்களும் தயாராக இருக்காங்க. ஸோ 7th ஸ்குவாட்ரனில் 2 IAF-னுடைய மிராஜ் 2000, இந்த 2 விமானங்கள் தான் டைகர் ஹில்லை அட்டாக் பண்ண போகிறாங்க. இந்த 2 விமானங்களும் அட்டாக் பொசிஷனில் பறக்க வேண்டும். டைகர் ஹில்ல சரியான நேரம் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களை அழிக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வீரர்களை தடுமாற வைக்க வேண்டும். இதுதான் மிராஜ் 2000 கொடுக்கப்பட்ட கமெண்ட். நம்முடைய 2 மிராஜ் 2000 விமானங்கள் பறக்கிறது. டியூயல் சீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இப்படின்னு சொல்லி 4 பேர் பறந்துட்டு இருக்காங்க. டைகர் ஹில் இவங்களுடைய பார்வைக்கு வருகிறது. ஒரு 50-60 கிலோமீட்டர் தூரமாக இருக்கும்போதே டைகர் ஹில்ல பார்க்குறாங்க. டைகர் ஹில்ல பார்க்கும்போது இந்த டைகர் ஹிலுக்கு மேலே மேகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. மேகங்கள் இருந்தால் லேசர் கைடட் பாம்பு அப்படிங்கிறத போட முடியாது. ஒரு முறை கிடையாது, 2 முறை கிடையாது, 4 முறையும் டைகர் ஹில்ல பாஸ் பண்ணி போறாங்க. ஆனால் 4 முறையும் இந்த மேகம் அப்படிங்கிறது கலையாமலே இருக்கு. 5th முறையாக பாஸ் ஆகி போகும்போது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீரர் முன்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய இன்னொரு வீரருக்கு ஒரு சிக்னலை கொடுக்கிறார், உடனடியாக ஃப்ளேர்ஸை வெளியிடுங்கள் அப்படின்னு சொல்லி. ஃப்ளேர்ஸை வெளியிடணும்னா கண்டிப்பாக யாரோ அட்டாக் பண்ணுறாங்க, கண்டிப்பாக யாரோ ஒரு மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்ட நம்பி அப்படிங்கிற நம்முடைய கேப்டனுக்கு மோனிஷ் அப்படிங்கிற பின்னாடி இருந்தவர் சொல்கிறார், அப்படின்னா ஒரு ஷோல்டர் லான்ச்டு மிசைல் வருது. உடனடியாக இந்த மிராஜ் 2000 அதனுடைய பொசிஷனை மாற்றுது. பொசிஷனை மாற்றி அந்த ஏர் லான்ச்டு மிசைலேருந்து தப்பிக்கிறாங்க. இந்த முறை தப்பித்ததோடி மட்டும் விட்டுவிட்டு டைகர் ஹில்ல அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேஸுக்கே திரும்பிடுறாங்க. அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னொரு நபரிடம் சொல்ல வேண்டும். ஆனால் இப்போ அவர் அந்த இடத்துல இல்லை. அவர் இருப்பது அதம்பூரில், சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் அவர்கள் தான். இந்த சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் அப்படிங்கிறவர் வந்தால் தான் இது எல்லாத்தையுமே சொல்லி அடுத்த கட்டத்துக்கு எப்படி தயாராக வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தை வகுக்க வேண்டும். மறுநாள் காலையிலேயே சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் அவர்கள் வராங்க. வந்த உடனே அங்கே நடந்த விஷயங்களெல்லாம் கேள்விப்படுறார். இந்த முறை 2 விமானங்களாக போகக்கூடாது, 3 விமானங்களாக போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப். 3rd விமானத்துக்கு பின்னாடி நான் உட்காடுறேன்,
முதல் இரண்டு விமானங்களாக நேற்று பறந்த அதே இரண்டு விமானங்கள் பறக்க வேண்டும். 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே நம்முடைய டைகர் ஹில்லை நீங்கள் எய்ம் பண்ணணும். அங்கே கிளவுட் இருக்கா, இந்த நேரம் நம்ம நல்ல நேரமாக இருந்தால் அங்கே கிளவுட் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். கரெக்டாக 28,000 அடி உயரத்தில் நீங்கள் பறக்க வேண்டும். ஏன்னா அது ஒரு 26,000 அடி உயரத்தில் இருக்குது. அங்கேருந்து மறுபடியும் நம்ம அட்டாக் பண்ணால் 28,000 அடி உயரத்திலேயாவது நம்ம பறக்கணும். டைகர் ஹில் அடித்த கொஞ்சம் நேரத்தில் அதுலேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய 0.4388 நம்ம அழிக்கணும். 0.4388 அடித்த கொஞ்சம் நேரத்தில் டைகர் ஹில்ல வந்து எந்த அளவு நம்ம அடித்தது இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற வீடியோ ஃபுட்டேஜை எடுக்கணும். இதுதான் உத்தரவு, இதுதான் ஆப்ரேஷன். மறுநாள் 6 மணிக்கு இந்த ஆப்ரேஷன் செய்வதற்கு எல்லா வீரர்களும் தயார்படுத்தப்படுகிறார்கள். அவங்களுக்கு தேவையான ஜி சூட்லேருந்து அவங்களுக்கு தேவையான பிஸ்டல் வர கொடுக்கப்படுது. எல்லா வீரர்களும் அந்த ஹெல்மெட்டை போட்டுக்கிறாங்க. ஹெல்மெட்டை போட்ட உடனே 3 விமானங்களும் பறக்க ஆரம்பிக்குது. முதல் 2 விமானங்கள் அட்டாக் பொசிஷன்லையும், பின்னாடி வரக்கூடிய அந்த சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் விமானம் அப்படிங்கிற அந்த விமானம் இவங்களுக்கு பின்னாடியும் வருது. கரெக்டாக 50 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அங்கே கிளவுட் இருக்கான்னு பார்க்குறாங்க. நம்ம நேரத்துக்கு அங்கே கிளவுட் கிடையாது. லேசர் கைடடு பாம்ஸ் தயார் நிலையில் இருக்கிறது. மோனிஷ் அவர்கள் பின்னாடி இருந்து கைடனன்ஸ் கொடுக்க கேப்டன் நம்பி அவர்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிறார். கொஞ்சம் நேரத்திலேயே மோனிஷ் அவர்கள் சொல்கிறாங்க, லாக் த பொசிஷன். பொசிஷனை லாக் பண்ண உடனே இந்த போர்டு அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. லேசர் கைடடு பாம்பு அப்படிங்கிறது வீசப்படுகிறது. வீசப்பட்ட இந்த லேசர் கைடடு பாம்பு அப்படிங்கிறது சரியான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த இடத்துல லேசர் கதிர்கள் பதிக்கப்பட வேண்டும். ஆனால் இவங்க இப்போ பறந்துட்டு இருக்கிறது 28,000 அடி உயரத்தில். காத்து இவங்களுக்கு எதிர் திசையில் வீசுவதனால் இந்த 28,000 அடி உயரம் அப்படிங்கிறது 30,000 அடி உயரமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேப்டன் அவர்கள் நினைத்ததால் வேற வழியே இல்லாமல் 26,000 அடி உயரத்தில் பறக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு பறக்குது. கிட்டத்தட்ட 600 கிலோகிராம் எடை இருக்கக்கூடிய குண்டுகளைத்தான் வீச வேண்டும். அப்படி 600 கிலோகிராம் குண்டுகளை வீசும்போது இந்த விமானத்தில் சின்னதாக ஒரு ஷேக் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து 26,000 அடி உயரத்தில் மிராஜ் 2000 அப்படிங்கிற விமானம் பறக்குது. கரெக்டாக இவங்க போட்ட அந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அங்கே இருந்த பாகிஸ்தானுடைய படை வீரர்கள் நடுங்குகிறார்கள். அவங்களுடைய எல்லா பொசிஷனும் அழிக்கப்படுகிறது. அடுத்த நிமிடமே 30 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய 0.4388 போகிறாங்க. அங்கேயும் அவங்களுடைய அட்டாக்கை நடத்துகிறாங்க. 15வது நிமிடத்தில் திரும்பி வராங்க. டைகர் ஹில்லினுடைய புகைப்படம் வீடியோக்கள் எல்லாமே எடுக்கப்படுகிறது. ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை வருகிறது. எனிமியினுடைய சப்ளை லைன் அப்படிங்கிறது அழிக்கப்படுகிறது. எனிமியினுடைய முக்கியமான கன் பாயிண்ட்ஸ் எல்லாமே அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே நாம் இதே மாதிரியான ஆப்ரேஷனை செஞ்சுருக்கோமா அப்படின்னு பார்த்தா, கரெக்டாக 13வது தேதி டோலிங் ரிச் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இந்த பால்டிக் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நம்ம அடிச்சிருக்கோம். அதே மாதிரி 17 ஜூன் மூந்தோ டாலோ அப்படிங்கிற மெயின் அட்மின் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கேம்ப், பாகிஸ்தானுடைய லாஜிஸ்டிக் கேம்பை அடிச்சிருக்கோம். 24வது தேதி டைகர் ஹில் அடிச்சிட்டோம். லாஜிஸ்டிக் கேம்ப் அட் 4388 அப்படிங்கிறத அடித்தோம். அது மட்டும் இல்லாமல் MI-17 வச்சும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த இராணுவ வீரர்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே செஞ்சுருக்கோம். இப்படி அடுக்கடுக்கான ஆப்ரேஷனை செஞ்சு முக்கியமான ஆப்ரேஷனாக இருந்த டைகர் ஹில் அடித்தது தான் கார்கில் யுத்தத்தில் இந்தியாவினுடைய கை ஓங்குவதற்கான காரணம். இது ஒரு ஆப்ரேஷன் மட்டும் கிடையாது. இந்த இடத்துல இன்னும் பல ஆப்ரேஷனை சொன்னேனே, அதெல்லாமே ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அங்கிருந்து கிளம்பின ஒவ்வொரு வீரர்களும் அவங்களுடைய கதையை எழுதி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நபர்களுக்கு பின்னாடியும் ஒரு பெரும் சரித்திரம் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த உண்மையான வரலாறை தெரிந்து கொள்ள நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? மிராஜ் 2000 வச்சு டைகர் ஹில்ல எப்படி அட்டாக் பண்ணோம், ஆப்ரேஷன் சேஃப்டி சாகர் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி உழைத்த வீரர்கள் பிளானிங், அந்த பிளானிங்ல ஏற்பட்ட மாற்றம், அந்த மாற்றம் காரணமாக ஏற்பட்ட சின்ன சின்ன உத்தரவு சேஞ்சஸ், அதனால ஏற்பட்ட விளைவுகள் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் இந்த ஒரு வீடியோ. இது தெரியாத நிறைய இந்தியர்கள் இருக்காங்க, நிறைய நண்பர்கள் இருக்காங்க, உறவுகள் இருக்காங்க. அத்தனை நபர்களுக்கும் இந்த ஒரு பாகத்தை, 2வது பாகத்தை பகிரலாம். சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.